நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு 45 வயது அல்லது 40 வயதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை தொடங்குகிறது அப்படி டிவி விளம்பரத்துல எல்லாம் பாக்குறோம். இன்னைக்கு அதை பத்தி விளம்பரம் கூட நிறைய பண்றாங்க. பட் ஆனா ரியாலிட்டியில் பார்க்குறப்ப ஒரு 55 வயசு அல்லது ஒரு 60 வயசுன்னு வந்த பிறகு வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருக்கிறது. லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 40 அப்படின்னு என்னதான் ஒரு கோஷம் சொல்லப்பட்டாலும் கூட 50 55 அல்லது 60 வாழ்க்கை என்பது எவ்வளவு வலிமிகுந்ததாக இருக்கிறது. பழைய நினைவுகள் வரும்போது செஞ்ச சிறு சிறு தவறுகளும் பூதாகாரமாக உருவாக்கி நம்ம இப்படி பண்ணோமே நம்ம இப்படி செஞ்சோமே அந்த ஒரு மன உளைச்சல் கூட உடல் வேதனை மெஷின் தன உடலும் அந்த உடல் வேதனை ரெண்டும் சேரும்போது எதுலேயுமே ஒரு பற்றுதல். ஸோ பழைய தவறுகள் ஒரு பக்கம் வந்து என்னடா அப்படி பண்ணிவிட்டோமேனு மனசை போட்டு கொள்ளுது, இன்னொரு பக்கம் உடல் ஒத்துழைக்காத காரணத்தினால ரெண்டு சேரப்ப வாழ்வில் ஒரு வெறுமை வருது. 60 பிறகு வாழ்க்கை எவ்வளோ வலியாக இருக்கிறது. இந்த சமூகம் வயதானவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மரியாதை தர வேண்டும். என்ன மாதிரி தர்றது? நான் பணியாற்றிய இடத்திலேயே என்னோடு பணியாற்றிய சக ஊழியன் நான் அந்த அலுவலகத்துக்கு செல்கிற நேரத்தில் நேற்று வரையில் நம்முடன் பணியாற்றுகிறானே பணியாற்றியவன் வந்திருக்கிறானே என்று அந்த குறைந்தபட்ச மரியாதை கூட கொடுப்பது கிடையாது, உட்காருங்கள் என்று சொல்வது கிடையாது. அந்த நண்பனும் வரும் இன்னும் சற்று நேரத்தில் என்னை போன்று ஓய்வு பெறுகிறவன் என்பதை அவன் உணர வேண்டும். நீங்கள் ஆண்டு இருந்த ஒரு ஆஃபீஸ் அது இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் திரும்ப போகிறப்ப உங்களை உட்கார கூட சொல்ல ஆள் இல்லைங்கிறது எவ்வளோ வலியாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உண்மையிலே மனசு அதிகமாக வலி ஏற்படுகிறது, அதிகமாக வலி. என்னோடு பணியாற்றுவன் இப்படி நிமிந்து அவர் வேலையா இருப்பார், நிமிந்து பார்த்துட்டு நல்லா இருக்கியா, இன்னும் கொஞ்சம் கூடுதலா பேசேன், கொஞ்சம் நிமிஷம் பேசேன். உன்னோட ஒரு 25 காலம் நான் பணியாற்றியவன் வெளியே போயிட்டேன். ஆனால் வெளியே போனாலே அந்த உறவு அதோடு துண்டிக்கப்பட்டது போன்ற ஒரு உணர்வை அந்த அலுவலகத்தில் ஊழியர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பது மனசு வலியை ஏற்படுத்துகிறது. நீங்க வேலை பார்த்தது எத்தனை வருஷம்? மின்சார வாரியத்தில் ஒரு 35 காலம் பணியாற்றி நான் வெளியே 35 வேலை பார்த்துருக்கீங்க. ஒரு ஆபீஸ்ல இருந்திருப்பீங்க, அந்த ஆஃபீஸ் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? ஒரு பழைய நினைவுகள், இந்த இடத்துல உட்காந்தோம், இந்த இடத்துல போனோம், இவ்வளோ பேர் பணியாற்றினாங்க, இவ்வளோ பேர் வந்தாங்க, நான் அவங்க கீழே இத்தனை பேர் பணி புரிஞ்சாங்க, இவங்களெல்லாம் இப்படி வருவாங்க, காலங்கத்தால் வேலைக்கு வரும்பொழுது இப்படி வருவாங்க, அவங்கள விரட்டி இருக்கிறேன், அவங்க பாவம் 800 வந்த மீனவர்கள் ஒரு 5 வேலைக்கு வருவாங்க, அந்த 5 ரெண்டு ரயிலை பிடிச்சிட்டு வந்து வந்து மூச்சு இறக்கி வருவாங்க. எனக்கு அந்த நேரத்தில் அது தோணாது, வேலைக்கு வர வேண்டியது 10 நீ வந்திருக்கிறது 12 வந்திருக்கிறீன்னு சொல்லிட்டு அவனை சொல்கிற அந்த திட்டம் தான் தோணுமே தவிர, அதனால் இதை இப்பொழுது நினைத்து அதை நான் வெட்கப்படுகிறேன். ஆக்சுவலாக இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று சம்பளம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு லைன் நீங்கள் வேலை பார்த்த வரைக்கும், இன்னொன்று இப்போ இந்த ஓய்வூதியம் வாங்குதல் அப்படி, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கிறவர்கள் வங்கி அந்த வங்கி ஊழியர் வந்து வங்கியை திறப்பதற்கு முன்பாகவே என்றைக்கு முதல் தேதி பிறக்கும் என்று வங்கி வாசலில் காத்து கிடக்கின்ற அந்த காட்சி எல்லோருடைய நெஞ்சியும் நெகிழ வைக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அந்த ஓய்வூதியம் ஆட்சியாளர்களுக்கு சுமையாக தெரிவது என்பதால் மீண்டும் மீண்டும் சொல்கொள்வேன், எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சுமையாக தெரிகிறதா நண்பனே? இந்த ஓய்வூதியம் மட்டும் அரசு அல்லது தனியார் நிறுவனங்களோ இந்த ஓய்வூதியத்தை மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தால் பாதி வயோதிகர்கள் மரணம் அடைந்திருப்பார்கள், காணாமல் போய்விடும். இந்த வயது 60 பிறகான வாழ்க்கையில் என்ன வலி இருக்கிறது? எனக்கு இப்போ என்ன பயமாக இருக்குன்னா, நம்ம இன்றைக்கி படுத்துட்டோம்னா நமக்கு செய்யறதுக்கு யாருமே கிடையாது, யாரையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கை வந்து இது எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி போயின்னு இருக்கு. இப்போ நான் பகவான்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் என்னென்னமா, நல்லா இருக்கிறச்சியே என்னை கூட்டுன்னு போயிடு, யாருக்கும் நம்ம பாரமாக இருக்கக்கூடாது, ஏன்னா பையெல்லாம் நல்லா தான் கவனிச்சுக்கிறான், எல்லாம் செய்யலாம், மாத்திரை வந்து சாப்பிட்டியாவன் வந்து நைட்டு வந்து உங்களுக்கு எத்தனையானாலும் பார்த்துக்கிட்டாலும் கூட அடுத்தவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கமோ அப்படிங்கிற மாதிரி தோணுதோ? கண்டிப்பாக இருக்கு எனக்கு. ஏன் அப்படி? ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சோம். இப்போ ஒரு கடைக்கு போகணுன்னா கூட நான் போகணுன்னா கூட என்னுடைய டாக்டர்ல சொல்கிற வேண்டாமா போகாதீங்க விழுந்துருவீங்கிறா, ஐயோ நம்ம இவனை விழுந்துருவோம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம உடம்பு வச்சுருக்கானே பகவான். 60 பிறகு வாழ்க்கை எவ்வளோ வலியாக மாறுது இந்தியாவிலேயே, ஓவராலாக நம்ம நாட்டிலேயே. நம்முடைய வயசு ஒத்தவன் ஒருத்தன் செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டாக்க அடுத்தது நம்ம தானோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. ராத்திரி உறக்கத்தில் ஞாபகம் வந்தாக்க அதுக்கப்புறம் தூக்கம் வராது, அடுத்தது நாம தானோ அப்படிங்கிற பய உணர்ச்சி கூடவே வருது. என்ன இருந்தாலும் சரி, மனைவி இருக்கிற வரைக்கும் வயதானவங்களுக்கு காத்தால சகஜ பயம் எல்லாம் வந்து போய் 4 சாப்பிட்டு உட்கார வச்சுருப்பாரு, பட்டு 12 வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிடுவாங்க அந்த அம்மா. இல்லைம்மா இப்போ தானே 4 சாப்பிட்டா, அது என்னங்க இத்தினு இட்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. ஒருவேளை மனைவி தவறி போனதுக்கப்புறம் அவர் உட்காண்டிருக்காருன்னா 4 அதை மறுபடியும் கொடுத்துருப்பான், அதை சாப்பிட்டு உட்காடுறோம் 12 அம்மா சாப்பிட வரோம், இப்போ தானே இவ்வளோ இவ்வளோ பெரிய இட்லி 4 சாப்பிட்டீங்க, அதுக்காட்டி பசி எடுக்குது அவங்களுக்கு. இந்த கொடுமையை அனுபவிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்குது. மனைவி இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை இல்லாமல் போயின்னு இருக்கோம், அதுக்கப்புறம் பிரச்சனை தான் வாழ்க்கை.
இப்போ வந்து ஒரு வாலிபன் வாழறதுக்கு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், ஆனால் ஒரு முதியவர் வாழறதுக்கு 15,000 தேவை. மருந்து மாத்திரை இல்லாத முதியவரே கிடையாது. மெடிக்கல் டெஸ்ட்டு, செக்கப்பு, மாத்திரை, மருந்து, ஆக அதிகப்படியான செலவுகள் தேவை. ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏறையாக அவன் தூக்கின்னு போயிடுவான் இளைஞன். ஆனால் வயதானவங்க ஒரு போட்டர் வைக்கணும், தூக்க முடியாது. 20 கிலோ அரிசி வாழ்ந்துவான்னு சொன்னால் ஆட்டோ தான் வைக்கணும், தூக்கிட்டு வர முடியாது. பலவிதமான இடையூறுகள். நான் அற்புதமாக பேசிட்டீங்க, மனசுக்குள்ளேருந்து பேசிட்டீங்க. இல்லை ஒரு வயசான இன்னொருத்தர் உங்கள் சக நண்பர் இறந்து போனால் படப்படன்னு தூக்கம் போயிடும், இல்லை பதட்டமாக இருக்கும். பாவம், அடுத்தது நாம தான். நேற்று மருமக இட்லி கொடுத்தாலும் மனைவி கொடுத்த இட்லி வேற, மருமக கொடுக்குற இட்லி வேற தான். ஆமாம், இந்த வெளிநாட்டு பிள்ளைங்கள்லாம் புனப்புறம் இப்போ ஒரு கொஞ்சம் நாளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்களாம் இங்கே வரா மாதிரியே தெரியல. அந்த எப்பவுமே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம நம்மளை தான் வாழணும், நம்ம பிறந்து எவ்வளோ பண்ணால் கூட இல்லை அவங்க குறை சொல்ல முடியாது. நல்லா ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க, நீங்கள் அங்கே வாங்கினா அங்கேயும் நம்ம போய் இருக்க முடியாது. அது ஒரு காலத்தில் இன்னும் அது ஒரு நெருடலாக இருக்குது. நம்ம 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 இண்டிபெண்டாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்களை நம்பி கூட ஒரு காலத்தில் இருக்க முடியாதுன்ற ஒரு நெருடல் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, பிள்ளைங்கள்லாம் நல்லா இருந்தாலும் நம்ம தனியாக தானே இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. புரியுது. எஸ், இந்த வயசில் நமக்கு வேண்டியது ஒரு அன்பு, பாதுகாப்பு, ஒரு அனுசரணை வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த வசதியோ அல்லது அந்த அன்போ பாசத்துக்கு மட்டும்தான் இந்த மனசு இயங்குது. ஆனால் அந்த பாசம் கிடைக்காதப்போ வந்து என்ன காசு இருந்தாலும் மகை பார்த்துக்கலாம், மகை பார்த்துக்கலாம், மருமகம் பார்த்துக்கலாம், எல்லாருமே பார்த்துக்கலாம். ஆனாலும் கூட நம்ம தனிமையாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல். ஐயா சொன்ன மாதிரி எந்த நேரம் டிக்கெட் வாங்குறோமோன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நைட்டு படுக்கிறோம். இப்போ நான் வந்து எனக்கு 70 வயது ஆக போகிறது ஐயா. இப்பொழுது சமீபத்தில் எனக்கு வந்து கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணி நான் இந்த 1 இயராக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கும் ஒரு பெரிய 3-பெட்ரூம் ஹவுஸில் நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். ஒரு அகதியாக அனாதியாக உட்காந்துருக்கோமே. இவ்வளோ உறவுகளும் இருந்து எல்லோரும் உள்ளூர்லேயே இருக்காங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லோரும் இருக்காங்க. 7 பேரோட பிறந்தேன். திருமணம் செய்து போன வீட்லேயும் 6 பேரோட பெரிய குடும்பம், எல்லாரையும் நாங்கள் 2 பேரும். ஆனால் இன்று யாருமே இல்லாமல் தனியாக அனாதியாக இருக்கேன். உண்மையில் அதை நினைக்கும் போதுங்கய்யா இந்த வயசை நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம், யாருக்காக வாழணும், யாருக்காக இனி சம்பாதிக்கணும்? இல்லை ஆக்சுவலாக ஒரு பக்கம் உங்கள் தனிமையும் கவலையும் உறுத்துது, பயமாக இருக்குது. ஆனால் இன்னொரு கேள்வி இது எழுப்புது என்னென்னா, 7 பேரோட பிறந்தேன் அப்படிங்கிறீங்க நீங்கள், நீங்கள் கல்யாணம் பண்ணி போன இடத்துலையும் 6 பேர் இருக்கிற குடும்பம் அப்படிங்கிறீங்க. 7 பேரோட பிறந்து வாக்கப்பட்ட இடத்துல 6 அண்ணன் தம்பிங்க இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ளே போயே நீங்கள் தனியாக இருக்கேங்கிறீங்களே, இன்றைக்கி நாங்கள் என்ன மிஞ்சி போனால் 2 பிள்ளைங்க இல்லை ஒத்த பிள்ளைங்க, இதுங்கெல்லாம் என்ன ஆகும் அதுதாங்க ஃப்யூச்சரில் போ சார். நான் ரிட்டையர் ஆகிறவங்களும் நல்லா ஜாலியாக இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நல்லா இருந்து எந்த வியாதியும் வரல. ரிட்டையர் ஆனேன், ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதி சாதாரண வியாதி இல்லைங்க. இப்போ நானே இப்போ இங்கே உட்காந்து பார்க்குறேன், இது என்னால் தாண்ட முடியல. இன்றைக்கும் அந்த வியாதிக்கு சரியான மருந்து இல்லை, க்யூர் ஆகாதுன்ட்டாங்க. ரொமட்டடைஸ் ஆர்த்தடைஸ் பக்கவாதத்துக்குள்ளே சம்மந்தப்பட்டதே, இட் வில் நாட் க்யூர்ட், இட் வில் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த இது நெட்டில் போய் பார்க்கும்போது இதுதான்றான். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய நடை போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்குறதுக்கு 6 மாதம் என்னால் போக முடியல, ஆள் இல்லை எனக்கு, யார் வாங்கிட்டு கொடுப்பாங்க. முதல்ல நடை கொஞ்சம் தடுமாற ஆரம்பித்த உடனே நீ நினச்சபடி நடக்க முடியலை அப்படின்ன உடனே அது எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்து, எல்லா சகல உரிமைகளையும் இழந்து விட்டதை போல ஒரு ஃபீலிங். அந்த பழைய வாழ்க்கை பார்க்கும்போது பெரிய சுமையாக இருந்தேன், இப்போ பெரிய சுமையாக இருக்கிறேனோ என்ற அந்த பயம் ஏற்பட்டுகிறது. அதே மாதிரி இந்த ஒரு 50 வயசு ஆகலை, இந்த நட தடுமாற ஆரம்பித்தோடனே நமக்கு அதை காட்டிக்க மனசு வராது இல்லையா? நாலு பேர் நம்மளை விழுந்துட்டோம்னு நினச்சிருவாங்கன்ட்டு, நம்ம பலகீனமாயிட்டோம்னு நினச்சிருவாங்கன்னு சின்னதாக ஃபீல் வரும். அதனால் நட எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியே கொஞ்சம் நடிக்க முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அப்படி எப்படியெல்லாம் நடிக்க முயற்சி பண்ணீங்க? நானும் இப்போ வயசாகலப்ப எனக்கு அப்படின்னு காட்டிக்க நம்ம முயற்சி பண்ணுவோம்ல, அது மாதிரி என்னென்ன பண்ணீங்க? நாங்கள் வந்து இப்போ மின்பாக ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகும்போது படிக்கட்டு ஏற மாட்டோம், கீழே அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் பிளாட்ஃபார்முக்கு ஏறி போயிடுவோம். ஒரு ஸ்டேஜில் வந்து கீழே ஜம்ப் பண்ணிட்டேன், ஆனால் அந்த பக்கம் ஏற முடியல. அப்போ என்ன பண்ண, நிறைய பேர் தூக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் நானே ஏறிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கே தெரிஞ்சுது, சரி நம்மளால் இந்த முடியாது முடியாது. அது மாதிரி நடக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது வெளிக்காட்டிக்கவும் கூடாது,
அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை அவமானமாக நினச்சிப்பாங்களாக்கோ, நம்ம ஒரு பயந்து என்ன பண்ணுவோம், மாடிப்படி ஏறும்போது அந்த சைடில் ரெண்டு பக்கம் பிடிச்சின்னு ஏறு ஏறினா கூட சரி நமக்கு முடியலன்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சின்னு ஏறாங்க போல இருக்குன்னு நினச்சின்னு சொல்லிட்டு கையை விட்டு கடகட கடன் ஏறி பார்ப்போம், ரெண்டு வாட்டி ஏறி பார்த்து காமிச்சிருவோம் அப்படின்னு சொன்னால் சரி அம்மா ஏதோ தெம்பா இருக்கா போல இருக்குன்னு பசங்க நினச்சிப்பாங்க, வீட்டில் ஹஸ்பண்டும் ஏதோ ஒய்ஃப் நல்லா வேலை செய்கிறா போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் நமக்கு உள்ளூர தெரியும் நம்மளால் முடியலன்றது தெரியும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் அவங்கக்கிட்ட காமிச்சிக்கக்கூடாது, அதுலேருந்து நம்ம வந்து ஒரு துடிப்பு இருக்கும். கீழே கொடுங்க, கீழே கொடுங்க. நடை தடுமாறிய பின்பே நமக்கு யாராவது ஒரு பொது இடத்துல கூட யாராவது வந்து நம்ம கையை பிடிச்சு கொண்டு நம்ம வந்து ஒரு குறுக்க தாண்டறதுக்கோ நம்மளை கொஞ்சம் நீட்டி அழைத்து கொண்டு செல்வதற்கோ வர்றாங்க. அப்போது நம்ம அவங்களுக்கு பாரமாக போயிட்டோமே, நம்ம பிள்ளைங்க நம்ம பேரங்கள்லாம் இதை ஹெல்ப் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங், அந்த வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது.